அவசர கால சட்டம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் வெளியிட்ட முக்கிய தகவல் கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு இலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம் மீண்டும் 50 வீத தாழ்வுயரும் விலைகள் தொடரும் சீரற்ற காலநிலை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு நாட்டில் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டதன் பின்னர் அவசர கால சட்டத்தை தொடர்ந்தும் அமல்படுத்த விருப்பம் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் நேற்று ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லம் அலுவலகம் பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லம் என்பன கைப்பற்றப்பட்டன எனது வீடு தீப்பிடித்து எரிந்தது பிரதமர் அலுவலகத்தை கைப்பற்றினார்கள் இறுதியாக நாடாளுமன்றத்தை கைப்பற்ற வந்தவுடன் அது நிறுத்தப்பட்டது நாட்டின் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டும் போது அவசர கால சட்டத்தை நான் சுமக்க விரும்பவில்லை குறைந்தபட்சம் பாதுகாப்பாகவே இந்த சட்டம் அமலில் உள்ளது ஒருவேளை பொருளாதார விவகாரங்களில் அவசர சட்டம் கொண்டுவர வேண்டிய அவசியம் ஏற்படும் ஏனென்றால் நாம் அனைவரும் ஒப்புக்கொண்டாலும் ஒரு பொது சட்டத்தை நிறைவேற்ற 7 அல்லது 8 வாரங்களாகும் யாராவது நீதிமன்றம் போனால் இன்னும் 2 வாரங்கள் செல்லும் எனினும் அவசர கால சட்டம் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நாளைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பமாகவுள்ள பாரதின் சகல அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளில் 3 நாட்களுக்கு மாத்திரம் கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்க கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது இந்நிலையில் திங்கள் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மாத்திரம் பாடசாலைகள் இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கடந்த வாரம் திங்கள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பாடசாலை செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன எனினும் எதிர்வரும் வியாழக்கிழமை அரசு விடுமுறை தினமாகும் என்பதால் அடுத்த வாரம் புதன்கிழமை பாடசாலை செயற்பாடு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது வெள்ளிக்கிழமை மாணவர்களுக்கு வீட்டு பாடங்களை வழங்குதல் அல்லது இணையவழியில் கற்பித்தல் பணிகளை முன்னெடுக்க முடியும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதேவேளை வடமாகாணத்தில் 4 முதல் 5 நாட்களும் பாடசாலைகளை இயக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் தூர பிரதேசங்களில் உள்ள ஆசிரியர்கள் வாரத்தில் 3 நாட்களுக்கு மாத்திரம் பாடசாலைக்கு செல்ல அனுமதி வழங்கப்படுவதாகவும் வடமாகாண கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் சமகால அரசியல் நெருக்கடி நிலையில் புதியதொரு மாற்றத்தை விரைவில் நிகழ்த்தவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியும் மீண்டும் ஒன்றிணைந்து புதிய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என கட்சிக்குள்ளிருந்து யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்சிக்குள் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விரைவில் இது தொடர்பில் சாதகமான தீர்மானம் எடுக்க முடியும் என மத்தும பண்டார நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிங்கவினால் முன்வைக்கப்பட்டுள்ள சர்வகட்சி அரசாங்கத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கட்சியில் இருந்து விலகியவர்கள் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற கட்சியை ஆரம்பித்து தேர்தலை எதிர்கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதேவழி சர்வகட்சி அரசாங்கத்திற்கு வெளியில் இருந்து ஆதரவு வழங்குவதே பொருத்தமானது என மற்றொரு உறுப்பினர் தெரிவித்துள்ளார் எனினும் ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து சர்வகட்சி அரசாங்கத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச இணக்கம் வெளியிட்டுள்ளார் அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்ளாமல் ஆதரவு வழங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார் எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த கர்ஷடி சில்வா சர்வகட்சி அரசாங்கத்தில் நிதியமைச்சராக பதவி வகித்துள்ளதாகவும் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன சில தினங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆற்றிய சிம்மாசன உரையை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாகவும் பயனுள்ள யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கர்ஷடி சில்வா மேலும் தெரிவித்திருந்தார் இலங்கை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களுக்கு அவசர அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது நாட்டில் தற்போது தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக வெள்ளம் மற்றும் மண்சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பில் விடுக்கப்படும் ஆலோசனைகளை முறையாக கடைபிடிக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது காலநிலை காரணமாக அனர்த்தங்கள் நிகழுமாயின் உடனடியாக 117 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திற்கு அறிவிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இதேவழி தொடரும் சீரற்ற காலநிலை காரணம் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 65 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது
எதிர்வரும் வாரங்களில் நாட்டில் மரக்கறிகளின் விலைகள் பாரிய அளவில் அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 40 தொடக்கம் 50% இவ்வாறு மரக்கறிகளின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என அகில இலங்கை பொருளாதார மத்திய நிலைய குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக விளைச்சல்கள் சேதமடைந்துள்ளமையால் மரக்கறிகளின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மலைநாட்டு மரக்கறிகளின் விலைகள் 60-70% அதிகரிக்கக்கூடும். 1 கிலோகிராம் கேரட் மொத்த விற்பனையின் கீழ் 260 ரூபாய் முதல் 290 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றது. கோவா 1 கிலோகிராம் 230 ரூபாய் முதல் 260 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றது. லீக்ஸ் 130 ரூபாயிலிருந்து 170 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்நிலையில் மரக்கறிகளின் விலை 40-50% அதிகரிக்கக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர கால சட்டம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் வெளியிட்ட முக்கிய தகவல். கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். மீண்டும் 50% உயரும் விலைகள். தொடரும் சீரற்ற காலநிலை. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு.